தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய விழாவுக்காக, அவர் வரக்கூடிய அந்த விழாவுக்காக திமுகவோட கொடிக்கம்பம் நடும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்சிக்காரங்க வராங்க அப்படின்னா கட்டவுட் வைப்பாங்க, கொடி வைப்பாங்க, கட்சி கொடியெல்லாம் வைப்பாங்க. அதுபோல் திமுகவோட கொடிக்கம்பம் நடும் பணியில் 13 வயது சிறுவனை திமுக கட்சிக்காரங்க பயன்படுத்தியிருக்காங்க, ஈடுபடுத்தியிருக்காங்க. இதனால் அந்த சிறுவன் வந்து கொடிக்கம்பம் நடும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். ஒரு குழந்தையை வந்து இவங்க வேலை செய்ய வச்சிருக்காங்க. பொதுவா நம்ம நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக சட்டம் எல்லாம் இருக்கு. குழந்தைகளை எந்த ஒரு வேலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஆளும் கட்சியான திமுக அரசாங்கமே இது போன்ற ஒரு தவறை வந்து செஞ்சிருக்காங்க, அந்த கட்சிக்காரங்களே செஞ்சிருக்காங்க. தற்பொழுது அந்த சிறுவனுடைய மரணத்திற்கு யாருமே இதுவரைக்கும் ஆறுதல் கூட தெரிவிக்கல. முதலமைச்சர் அவர்களும் எந்த ஒரு ஆறுதலையும் தெரிவிக்கல. இதுவே அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலும் இது வந்து தலைப்பு செய்தியாக மாறி இருக்கும். எல்லா இடங்களிலும், தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் திமுக வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் எல்லாம் நடத்தியிருப்பாங்க. எல்லா ஊடகங்களும் அந்த இடத்துல போயிட்டு லைவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் யார், அந்த பையன் எப்படி பிறந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த வரலாறையுமே தோண்டி எடுத்து அதை வச்சு ஒரு மாசத்துக்கு ஓட்டுவாங்க. ஆனால் தற்பொழுது ஊடகங்கள் யாருமே அதை பத்தி பேசவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஊடகத்திலையும் வரலன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில ஊடகங்களில் வந்திருந்தாலும் கூட அது ஒரு விட்டு செய்தி மாதிரி தான் வந்துட்டு போயிருச்சு. இதற்கு முன்னால் அதிமுக ஆட்சியின் பொழுது ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, கட்டவுட் அந்த பொண்ணு மேலே விழுந்து அந்த பொண்ணு மேலே மிகப்பெரிய வாகனம், அது லாரி வந்து ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்தியா முழுக்கும் அந்த செய்தி வந்து பேசப்பட்டது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அந்த செய்தியை இங்கே இருக்க ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக்குனாங்க. அதனால் அந்த செய்தி இந்தியா முழுவதும் போச்சு. தற்பொழுது இதே மாதிரியாக திமுகவோட கொடிக்கம்பம் நடும் பணியில் ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கான், அதுவும் ஒரு குழந்தை. ஆனால் இது தொடர்பான தகவல்கள் வெளியே வரவே இல்லைங்க. அந்த பொண்ணுக்காக இவங்க ஏன் பொங்குனாங்க, திமுக ஏன் பொங்குனாங்க, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஏன் பொங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா கூட உடனடியாக அதை ஊதி பெருசாக்கணும், அது வந்து ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தற்பொழுது திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் அதை வந்து ஊடகங்கள் தட்டி கேட்கவும் கூடாது, அந்த செய்தியை வெளியிடவும் கூடாது. அப்படியே வெளியிட்டாலும் சின்னதாக வந்து வெளியிட்டுட்டு அப்படியே மூடி மறைச்சிடணும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக தர்மம். சரி, இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயத்துக்கும் வருவோம். இதே சம்பந்தமான விஷயம்தான். ஏற்கனவே வந்து சுஜித் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை போர்வெல் குழியில் விழுந்து இறந்துட்டான். அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்திய அளவில் அதை வந்து மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் ட்ரெண்டாக்குனாங்க. அப்போ ஏன் அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆக்குனாங்க அப்படின்னா, அந்த குழந்தை மேலே இறக்கப்பட்டு ட்ரெண்ட் ஆக்குனாங்களா, இல்லை அந்த குடும்பத்து மேலே இறக்கப்பட்டு ட்ரெண்ட் ஆக்குனாங்களா, இல்லை அந்த போர் குழியை வந்து இவங்க மூடாமல் விட்டுட்டாங்க, பெற்றோர்கள் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க மேலே கோவப்பட்டுட்டு சரி உண்மை எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை ஊடகங்கள் ட்ரெண்ட் ஆக்குனாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. திமுகவோட ஆர்டர் இந்த விஷயத்தை வந்து மிகப்பெரிய உள்ள ட்ரெண்ட் ஆக்கணும், இதை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியலை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர். அதற்கு ஏற்றார் போல ஊடகங்களும் இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக்கி அதிமுக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அதிமுக அமைச்சர்கள் எல்லோருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 நாள் அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றலாம்னு முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக காப்பாற்ற முடியலை. நம்ம எல்லோருமே அமைச்சர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே டைமில் அந்த 5 நாளுக்குள்ளே அந்த சுஜித் வில்சனோட சம்பவம் வந்து ஒரு 5 நாள் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை வந்து விஜய் ரசிகர்களால் உயிரிழந்திருக்கிறது. விஜய் ரசிகர்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வேகமாக போயிருக்காங்க. வேகமாக போயிட்டு இன்னொரு பைக்கில் இடிச்சிருக்காங்க. அந்த பைக்கில் கணவன் மனைவி குழந்தையோட போயிருக்காங்க. அதில் அந்த குழந்தை வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆகிருக்கு, அதுவும் ஒரு பெண் குழந்தை. அந்த செய்தி வந்து எந்த ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் பேசப்படவே இல்லை. இதே மாதிரியே இந்த சுஜித் வில்சன் மாதிரியே நிறைய குழந்தைகள் தமிழ்நாட்டில் உயிரிழந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஊடகங்களும் பொங்கவே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் பொங்கவே இல்லை, அப்புறம் திராவிடர் கழகம், திமுக உட்பட எந்த அரசியல் கட்சியும் பொங்கவே இல்லை. காரணம் என்னென்னா, சுஜித் வில்சன் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் அப்படின்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த விஷயத்தில் மும்முரமாக இறங்கினாங்க, மும்முரமாக குரல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த செய்திகள்லாம் இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்படவே இல்லைங்க. காரணம் என்னென்னா,
ஒன்று, அந்த இறந்த குழந்தை வந்து சிறுபான்மை மதத்தை சேர்ந்த குழந்தையாக இருக்கணும், கிறிஸ்டினாவோ அல்லது முஸ்லீமாவோ இருக்கணும், அப்படி இல்லைன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தையாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அது தொடர்பாக பேசுவாங்க. அப்படி இல்லையா, இப்போ ஒரு குழந்தை மரணமோ அல்லது ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டாலோ அந்த மரணத்தின் மூலமாக நம்ம வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உடனடியாக திமுகவாகட்டும் இல்லை இந்த போலி போராளிகளாகட்டும் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த போலி போராளிகளாகட்டும் இல்லை இந்த புரட்சி செய்கிறவங்களாகட்டும் எல்லோருமே வந்து அரசியல் காரணத்துக்காக தான் இருக்காங்க, யாருமே வந்து மக்களுக்காக இல்லை. இப்போ இந்த விழுப்புரம் சிறுவனோட விஷயத்துக்கே வருவோமே, இதுவே இந்த சிறுவன் வந்து அதிமுக கட்சி கொடியை கட்டும் பொழுது உயிரிழந்திருந்தா இந்நேரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அந்த சிறுவனை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலை கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து பாஜக கொடியை நடும்பொழுது இந்த சிறுவன் உயிரிழந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நேஷனல் லெவலில் அப்படியே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகுங்க. இதை வச்சு ஒரு மாதத்துக்கு ஹெட்லைன்லேயே போட்டுட்டே இருப்பாங்க, எல்லா மீடியாலையும் போடுவாங்க. ஏன்னா அது பாஜக கொடி கம்பம் நடும்பொழுது உயிரிழந்தால் அது ஒரு மிகப்பெரிய செய்தியா மாத்தி பாஜக தான் அந்த பையனை கொன்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. தற்போது திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால எல்லா மீடியாவுமே சைலண்ட். இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும், இதை அழுத்தம் திருத்தமா வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது ஊடகங்கள் எப்படி இருக்காங்க, திமுக எதிர்கட்சியா இருக்கும்பொழுது ஊடகங்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த அனிதா விஷயத்துக்கே வருவோமே, ஏன்னா இந்த வீடியோவில் இன்னும் சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ இந்த அனிதாவோட விஷயம், அனிதா டாக்டர் அனிதா இருக்காங்க இல்லையா, ஏன்னா அவங்க டாக்டர் அனிதா டாக்டர் அனிதானே சொல்லிட்டாங்க. இந்த அனிதா வந்து நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சதுனால தற்கொலை பண்ணிட்டு உயிரிழந்துட்டாங்க, அதை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலை இவங்க கட்டமைச்சிருந்தாங்க இல்லையா. இப்ப இதுவே இன்னொரு கேள்வி, திமுகவுக்கோ அல்லது இந்த போலி போராளிகளுக்கோ இன்னொரு கேள்வி ஒன்று கேட்போம். தமிழகத்துல வந்து இந்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பாடநூல் கழகம் தான் அந்த பாடத்திட்டத்தை வகுக்குது. இந்த பாடத்திட்டத்தில் 10th+2 எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 10th+2 எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சி ஒவ்வொரு வருடத்திற்கும் எத்தனை மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, 100 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் தற்கொலை பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போது இவ்வளவு மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்கல்ல, இப்போது அனிதா செத்துட்டதுனால நீட் தேர்வு தடை பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருடமும் 100 மாணவர்கள் 10th ஃபெயில் ஆயிட்டோம், 2 ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காலேஜில் அரியர் வச்சுட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால 10th எக்ஸாம் நடக்கக்கூடாது தடை பண்ணிடணும், 2 எக்ஸாம் நடக்கக்கூடாது தடை பண்ணிடணும், காலேஜுக்கும் எக்ஸாம் நடக்கக்கூடாது தடை பண்ணிடணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய போலி போராளிகள் போராடுவாங்களா அல்லது திமுக தான் போராடுமா? தற்பொழுது திமுக ஆட்சியில் இந்த விழுப்புரத்தில் ஒரு சிறுவன் மரணம் அடைஞ்சிருக்கான், இதற்கு தமிழக முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, அந்த மாணவனுக்கு ஏதாவது நிவாரண உதவி கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கலாம், முதல்வர் அவர்களும் ஆறுதல் சொல்லலை, ஊடகங்களும் வந்து இதை பற்றி பேசலை, விவாதமும் நடத்தலை, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி ஊடகங்களே உண்மை என்னவோ அதை பேசுங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடக தர்மத்தை மறந்து பல ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.